வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ், அதாவது ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸில் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கான ரெமெடிஸ் வந்து நம்ம இந்த கிராப் ஆப்பிள், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். கிராப் ஆப்பிள்ன்றது வந்து உண்மையா இல்லை வேறு ஏதாவது கொடுக்கலாமான்றதை பற்றி நம்ம இன்றைக்கி இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸில் டாக்டர் எட்வர்ட் பட்ச் என்ன சொன்னார், ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம தவறாமல் ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய் நிலைகளுக்கான மருத்துவம் அல்ல. இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள் பற்றி அவர் சொல்கிறாரு. பேசிக்காக இது ரெண்டு நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த மலர் மருத்துவமே வந்து நீங்கள் பயில முடியும், சரிங்களா? 7 வகையான மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதியற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புறச்சூழலால் பாதிக்கக்கூடியவர்கள், நிராசை விரக்தியில் இருப்பவர்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள். இப்போ வந்து 38 வகையான மனநிலை, 5, அதாவது பயப்படக்கூடியவர்கள் 5 வகைப்படுவார்கள், உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள் 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பது 7 வகை, தனிமையில் இருப்பது 3 வகை, புறச்சூழல் பாதிப்பில் இருப்பது 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பது 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் 5 வகை. இது வந்து 38 மனநிலை இருக்குது. இதன் பிரகாரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அதாவது கிராப் ஆப்பிள் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. பர்டிகுலராக ஸ்கின் டிசீஸ்க்குன்னு கிடையாது. கிராப் ஆப்பிளுடைய கேரக்டர் என்னென்னா, அவர்கள் வார்த்தை, வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அசிங்கம், அருவறுப்பு. இன்னொரு முக்கியமாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன ஒரு விஷயத்தை பெருசாக்கக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடிய வந்து கிராப் ஆப்பிள், சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா, அந்த ஸ்கின் டிசீஸை, சின்னதாக ஒரு தேம்பல் இருக்குன்னா, அந்த தேம்பலை வந்து அவங்க அசிங்கமாகவோ அருவறுப்பாகவோ பார்த்தா தான் இந்த கிராப் ஆப்பிள் வேலை செய்யும். அதர்வைஸ் கிராப் ஆப்பிள் வேலை செய்யாது, சும்மா சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கின் டிசீஸை வந்து இவங்க பெரிய விஷயமாக பாவிக்கணும். பெரிய விஷயமாக பாவிச்சிங்கன்னா தான், ஓ இப்போ தான் வந்து அந்த கிராப் ஆப்பிள் ஒர்க் பண்ணும். இப்போ வந்து நான் சொன்ன இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவர் வந்து சொன்னார்னா கிராப் ஆப்பிள் வேலை செய்யும். அதே நேரத்தில் அதே ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம், அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னமோ வந்துச்சு போச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, அவர் வைல்ட் ரோஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து அதை கேரே பண்ணல, அலட்சியம் போக்கு. அப்போது வைல்ட் ரோஸ் கொடுத்தீங்க தான் சரியாக போகுமே தவிர கிராப் ஆப்பிள் அங்கே வேலை செய்யாது. அதே ஸ்கின் டிசீஸ் வந்து வேறு ஒரு விதமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்ம தலையெழுத்து, நமக்கு வந்துச்சு, நம்மளாம் அனுபவிச்சுட்டு தான் ஆகணும், என்னங்க பண்ணுறது, நம்ம வாங்கி வந்த வரம் சொன்னார்னா பைன் கொடுக்கணும். கிராப் ஆப்பிள் வேலை செய்யாது, வைல்ட் ரோஸும் வேலை செய்யாது, பைன் கொடுக்கணும். அதே இடத்துல வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோங்க, 1000 டாக்டரை பார்த்துட்டோம், நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாமே கடவுள் விட்ட வழிங்க, ஆண்டவன் விட்ட வழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் போயிட்டார் அப்படின்னா, ஸ்வீட் செஸ்நட் கொடுத்தீங்கன்னா தான் அது வேலை செய்யும். அங்கே கிராப் ஆப்பிள் வேலை செய்யாது, வைல்ட் ரோஸ் வேலை செய்யாது, பைன் வேலை செய்யாது. இப்படி தான் நீங்கள் மலர் மருத்துவம் வந்து தேர்ந்தெடுக்கணுமே தவிர, நீங்கள் வந்து ஸ்கின் டிசீஸ்னால் நேராக கிராப் ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. இந்த மாதிரியான பல எக்ஸாம்பிள் கொடுத்து நான் வந்து கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த மாதிரி இன்னொன்று வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், கீவேர்டு வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து எடுப்பேன். என்னென்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்னென்ன கீவேர்டு, அந்த கீவேர்டுக்கு என்ன ஒரு மெடிசன், இந்த மாதிரி தான் வந்து கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதிரி தான் வந்து மலர் மருத்துவம் தேர்ந்தெடுக்கணுமே தவிர, நேரடியாக நோய்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. எட்வர்ட் பட்ச் அழகாக தெளிவாக சொல்கிறாரு, மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய் நிலைகளுக்கான மருத்துவம் அல்லன்றார். அதில் நீங்கள் ஸ்டெபிளைஸாக இருந்தால் தான் மலர் மருத்துவத்தில் ஒரு லாங் லீவ் நீங்கள் வந்து இருக்க முடியும். அடிப்படையாக 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். வீடியோவில் 1-2 வரும், அதுவும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கிளாஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், சரின்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் இந்த பிஎஸ்எஸ் அப்ரூவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிஃபிகேட் தான் நான் உங்களுக்கு வாங்கித்தரேன். 1 டே கிளாஸ் இருக்குது, 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது, 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது, சைக்காலஜி அண்ட் ஃப்ளவர் ரெமெடிஸ் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரியும் இருக்குது, 12 மெடிசன்ஸும் இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எங்களுடைய ஸ்கூலுடைய நேம், அந்த நேம் கொண்டு தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை நான் சந்திக்கின்றேன். ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸில் கலந்துக்கணும்னா அடுத்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.